அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ரியா சமையல். வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் பண்ணுறதுக்கு மைதா 150 கிராம், முட்டை 2, 75 கிராம் சுகர், பவுடர் சுகர், 75 கிராம் ஆயில், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா, அப்புறமா வெனிலா எசன்ஸ். இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ கேக் மிக்சிங் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆயிலும் சுகர் பவுடரும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பீட்டர் இருந்தால் பீட்டரில் பண்ணுங்கள், இல்லைன்னா இந்த மாதிரி இதில் வச்சும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த 2 முட்டையை சேர்த்துடலாம். வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்க்கிறேன், 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், மைதா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். திக்காக இருக்குது மாவு, அதனால 1 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து 1 தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம், பீட் பண்ணிக்கலாம். வெனிலா கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் நான் கேக் பண்ண எடுத்துருக்க ட்ரே. இதில் எல்லா பக்கமும் ஆயில் கிரீஸ் பண்ணியிருக்கிறேன். பட்டர் பேப்பர் வச்சிடலாம். இதில் இந்த பேட்டரை ஊற்றிடலாம். நல்லா தட்டிக்கிங்க, அப்போ தான் உள்ள லம்ப்ஸ் எல்லாம் இருந்தால் கிளியர் ஆகும். இப்போ இதை குக்கரில் வச்சிடலாம். குக்கரில் சால்ட் போட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிறேன். இதில் இந்த ஸ்டாண்டை பொறிச்சிடலாம். கேக் ட்ரேவை இதில் வச்சிடலாம். குக்கரில் கேஸ்கட் இருக்கக்கூடாது, ரிமூவ் பண்ணிடுங்க. வெயிட்டும் போடக்கூடாது. இது 35 to 40 மினிட்ஸ் ஆகும் கேக் ரெடியாக இருக்குது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 30 மினிட்ஸ் ஆயிருக்குது. இப்போ இது ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை குக்கர்லேருந்து வெளியே எடுத்துடலாம். இது ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா ட்ரேலிருந்து வெளியே எடுக்கலாம். கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ட்ரேலிருந்து வெளியே எடுத்துடலாம். கேக் சூப்பராக வந்திருக்குது.